ஆந்திராவின் சித்தூர் மாவட்டத்தில் கொட்டிய மிக கனமழையால் திருப்பதி அருகே ராயல செருவு ஏரி நிரம்பிய நிலையில் அங்கு ஏற்பட்டுள்ள நீர்க்கசிவு உடைப்பாக மாறும் அபாயம் உள்ளதால் சுற்றுவட்டார மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆந்திராவின் மிகப்பெரிய ஏரியாக கருதப்படும் ராயல செருவு ஏரி திருப்பதி நகர் அருகே உள்ளது. கடந்த சில தினங்களாக கொட்டி வரும் கனமழையால் ராயல செருவு ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இந்த ஏரியில் சில இடங்களில் நீர்க்கசிவு ஏற்பட்டுள்ள நிலையில் வெள்ளம் வெளியேறி வருவதும் தெரிய வந்திருக்கிறது. இது உடைப்பாக மாறினால் பெரும் வெள்ளம் வெளியேறி ஊருக்குள் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ராயல செருவு ஏரி அருகில் வசிக்கும் மக்கள் மற்றும் திருப்பதி நகரின் ராமச்சந்திராபுரத்தில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மழை வெள்ளத்தால் சேதமடைந்த பகுதிகளில் மீட்பு பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட பொறுப்பு அதிகாரி பிரத்யும்னா தலைமையில் அதிகாரிகள் குழுவினர் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டு தாழ்வான பகுதியில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். ఇంపార్టెంట్ ఫ్యాక్టర్ కాబట్టి ఇందట ప్రాంతంలో ఉన్న విలేజ్ అందరినీ కూడా ఇవాక్యుయేట్ చేయమని అలర్ట్ ఇవ్వడం జరిగింది. ராயல செருவு ஏரி சுற்றுவட்டாரத்தில் வசிக்கும் மக்கள் உடைமைகள் முக்கிய ஆவணங்களை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் வலியுறுத்தியுள்ளது. இதனிடையே ஆந்திராவின் வெள்ள சேத பாதிப்புகளை முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி ஹெலிகாப்டரில் தாழ்வாக பறந்து பார்வையிட்டார். புயல் மற்றும் வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட ஆந்திராவின் ராயலசீமா மாவட்டத்தின் பல்வேறு இடங்களை அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஆந்திராவில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் இதுவரை 24 பேர் உயிரிழந்து விட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.